மக்கள் திலகம், இதய தெய்வம் அப்படின்னு பல பேரால இன்னைக்கும் கோடானு கோடி மக்களோட மனசுல தெய்வமா வீற்றிருக்காரு. கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தான் 106வது பிறந்த நாள் முடிஞ்சு 107வது பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். திரையில ஒரு நிமிஷம் வரும்போதே இன்னைக்கும் மக்கள் மத்தியில விசில் கூரையே பிளக்கும். ஆனா அவரோட 15 வருஷம் டிராவல் பண்ணிருப்பாரு மகாலிங்கம் ஐயா. நம்ம கிட்ட நிறைய ருசிகரமான தகவல்களையும் விஷயங்களையும் பகிர்ந்துக்க போறாரு. பேசலாம் வாங்க ஐயா. வணக்கம். ஐயா, முதல்ல உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி தலைவரோட அறிமுகம் ஆகுறீங்க? என்னோட தந்தையார் வந்து குண்டுகள் பையான்னு சொல்லி பழைய காவலி ஆக்டர் டி கே சண்முகம் இருந்தார். அவரோட நாடகத்தில் இருந்தவர் எம்ஜிஆர் பிரசித்தவர் எம்ஜிஆரோட அந்த காலத்தில் தான் அவர் ரொம்ப ஃபுல் பண்ணார். அவரே ஜூலை 26, 1972 மரணம் அடைகிறார். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது. எனக்கு 3 தங்கச்சிங்க, 2 தம்பிங்க. அவரோட அவர் டிகே சண்முகம் ஆட்சி மூலயமா கூப்பிட்டு என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. வேலைக்கு வச்சுக்கிட்டு முதல் நாள் அவர் பார்த்தோன்னே போய் சாப்பிட்டோம் அப்படின்னாரு. ஒரு டிரைவர் கூடவே அனுப்பிச்சு நீ போய் சாப்பாடு கொடுத்து வாங்க. வந்தவொடனே சொன்னார், நீ தான் எனக்கு பிஏ, என்னோடய காட்சி நீ தான் பார்க்கணும், என்னோடய பிஸ்னஸ் நீ தான் பார்க்கணும், இந்த மாதிரி என்னோடய ஃபோன் கால்ஸ்லாம் நீ தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுபடி நான் அவர்கிட்ட சின்சியராக வேலை பார்த்தேன். அப்போ அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து காலையில் இறங்கி வந்தவுடனே ஒரு 200 ரூபாய் என்கிட்ட கொடுத்தாரு. 2 நோட்டு 2 நூறு அவர்கிட்ட வலிச்சு கொடுத்தாரு. கொடுத்து இதை உங்கள் அம்மாட்ட கொடுத்தாரு. சரி, ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமான நேரம். அந்த நேரத்தில் அந்த 200 ரூபான்றது பெரிய 20,000 ரூபா மாதிரி. அதுக்கப்புறம் நான் தான் அவரோட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவரோட பணிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வர லெட்டரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ பிரச்சனை லெட்டராக தான் தெரியும், என்கிட்ட தான் வரும். நான் தான் படித்து அவர் குறிப்பு எழுதி கொடுப்பேன். அப்போ குறிப்பு பார்த்து அவர் தான் எழுதி வச்சுக்குவார். படிச்சுட்டே சொல்லுவார், இந்த லெட்டருக்கு இவனுக்கு 300 ரூபா அனுப்பு, இவனுக்கு 200 ரூபா அனுப்பு, 500 ரூபா அனுப்பு அப்படின்னு சொல்லுவார். அதுபடி மறுநாள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஜானகி மாவட்ட பணத்தை வாங்கிட்டு போய் பணியாறு பண்ணலாம். இதுதான் என்னோடய ரெகுலர் ஒர்க்கு. அவன் அதுக்குள்ளே இவர் கொஞ்சம் அந்த ஒய்யாக இருந்தார். கட்சியில் கேள்வி கேட்டாரு. அந்த திமுகவில் வந்து கணக்கு கேட்டு எல்லா வேலையும் அந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அக்டோபர் 10ஆம் தேதி கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. நீக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு மணிக்கு எனக்கு ஃபோன் வருது எம்ஜிஆர் கார்டனுக்கு. அந்த நம்பரில் எடுத்து பேசும்போது இன்னொரு ரிப்போர்ட்டர் தான் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காரு. இன்னொரு ரிப்போர்ட்டர் அப்போ இருந்தார். அவங்களை வந்து அவர் இருந்தார். அவர் தான் சீஃப் ரிப்போர்ட்டர். அப்போ அவர் யார் சார், சின்ன இருக்காரா சார் கேட்டாரு. இல்லை, அவருக்கு என்ன வேணுங்கண்ணா, நான் இன்னொரு சீஃப் ரிப்போர்ட்டர் பேசுகிறேன். அவர் சின்ன கட்சியோடு நீக்கிட்டாங்க, அவர்கிட்ட பதில் கேட்டு வாங்கி சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் சத்தியம் சொல்லியிருக்கா, நீங்களே எல்லாம் காண்டக்ட் பண்ணுங்கண்ணா. இல்லை சார், நீங்களே கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. அவனே பண்ணிவிட்டா நான் சத்தியா சொல்லியிருக்கோம். அவரோட பர்சனல் நம்பர் ஒன்று 7260 நம்பர். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். லஞ்ச் டைம் அவரே வந்துட்டு அவரே லைன் எடுத்தார். என்னப்பா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி இந்து லஞ்ச் ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து கட்சிக்கு நீக்கிட்டாங்களா, அவங்கள டிஎம்கே நீக்கிட்டாங்களாம், ஏன்னா உங்களோட கருத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா. சரி சரி, அவர் சாப்பிட்டு கையை கழுவிட்டு சொன்னார். நான் ஒன்றும் இல்லை, நான் பாயசம் சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னேன். சரி சரி, நான் கிருஷ்ணமூர்த்தி உடனே கூப்பிட்டேன். இன்னும் கூப்பிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொன்னேன், இது மாதிரி பாயசம் சாப்பிட்றதுன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க. அப்படியா, சரி நான் அப்படியே போடவா அப்படின்னா போனதானே அடுத்த நாள் ரிப்போர்ட்டில் இப்படியே வந்துச்சு. இன்னூரில் வந்துச்சு எம்ஜிஆர் வந்து பாயசம் சாப்பிட்றாரு. ஏன்னா நீ செவ்வாய்க்கிழமை அவர் வந்து வாரத்தில் 2 நாள் வெஜிடேரியன் சாப்பிட்றாரு. அந்த நாளில் பாயசம் கண்டிப்பாக இருக்கும். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால அன்னைக்கு பாயசம் சாப்பிட்றாரு. இதுக்கு அதுக்கப்புறம் வந்தாரு போலீஸ் எல்லாம் விஜயாபடம் சுட்டார். இனிமேல் வேணான்னு சொல்லி எஸ்கார்டுக்கு இருந்த போலீஸு, அவர் கூட இருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரு எல்லாத்தையுமே விஜயாபடம் சுட்டார்.
எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க போலீஸ் எல்லாம் தோட்டத்தில் போலீஸ்காரங்க உடனே விட்ரா பண்ண சொல்லுவாங்கிறாரு. நான் போட்டு ஐடி அலுவலுக்கு போட்டேன், போட்டு பார்த்தாருன்னா அவர் எப்படிங்க விட்ரா பண்ண முடியும், கவர்மெண்ட் ஆர்டர் வேணும், நான் சும்மா ஆளும் பண்ண முடியாது. இல்லை சார், அவர் நம்பரை கொடுங்க நானே பேசுகிறேன் அப்படின்னா சரி. நான் அவர் அவர் நம்பரை கொடுத்தேன், கொடுத்தோம் அவர் பேசிட்டார். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தார் லைனில். அவர் இது ஒத்துக்க மாட்டேங்கிறாருப்பா, நான் என்னப்பா பண்ணுறது. சரி, நீ எஸ்பிட்ட போய் லெட்டர் கொடு, அவர் வந்து அவர் அனுப்பிச்சு வேலை அனுப்பிச்சு கூட்டிப்பாருன்னு சொன்னார். அப்புறம் அவரோட என்ன பண்ணால் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணேன், செங்கல்பட்டு ஈஸ்ட் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் பேசுகிறேன், இந்த மாதிரி அதுக்குள்ளே ஐடி அவர் ஃபோன் பண்ணிட்டார். அவங்க ஃபோன் வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கிறேன். உடனே அவர் என்னை கூப்பிட்டு நீ ஒரு லெட்ரு கொடுக்கணும் வேணாம், லெட்ரா எங்கே சார் என்ன லெட்ரு இன்னும் விட்ரா பண்ணிக்கணும், அவரை ரிக்வஸ்ட் பண்ணணும். அவர் இல்லையே சார், அவர் ஸ்டுடியோவில் இருக்காங்க, சார் ஸ்டுடியோவில் இருக்காங்க, எல்லாம் அவர்கிட்டே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னா. சரி, நான் திரும்பி சத்யா ஸ்டுடியோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லெட்ரு கொடுக்கணும், நீங்கள் எதாவது லெட்ரு கொடுக்கணுமா விட்ரா பண்ண சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீயே பாதி பாரு எம்ஜிஆர் கைது கொடுக்கணும் அப்படின்ட்டு நானே பாரு எம்ஜிஆர் கைது போட்டு எஸ்பியை போய் பார்த்து கொடுத்தேன். உடனே வேலை அனுப்பிச்சாரு, வாங்கிட்டாரு. அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே ரொம்ப வருத்தம், எல்லாமே அழிஞ்சு தான் போனாங்க. போட்டிக்கோளை போய் சொல்லி கும்பிட்டு தான் போனாங்க. அப்புறம் சொன்னால் அவற்ற மாதிரி போயிட்டுருக்காங்கன்னு அவள் எல்லாருக்கும் அவங்களும் வாங்கி கொடு தானிக்கிட்டாரு சொன்னார். சொன்ன அப்புறம் வாங்கி கொடுத்தேன். அவங்க எல்லாமே தனக்குள்ளே பேசி போனாங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயும் கிடைக்க போகுது, இந்த மாதிரி ஒரு இடம் எங்கேயும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்படி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி அவர் ரொம்ப லேட் லேட்டாக வந்தார். வந்த உடனே பார்த்தா தந்தியே ஒரு 500 தந்தி வந்தது மேலே, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அது அது போக ஃபோன் கால், ஏகப்பட்ட ஃபோன் கால் வந்தது. எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன், எல்லாம் குறிப்பு எடுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு 1 தான் வந்தார். அந்த வரையும் பார்த்துட்டு சரிப்பா, நாளைக்கு யார் வந்தாலும் என்னை பார்க்கணும், ஸ்டுடியோ போகிறேன், என்னை யாரும் வரவானான்னு சொல்லி, இங்கே யாரும் இருக்கானான்னு சொல்லி சுட்டு போய் படுத்துட்டார். மறுநாள் காலையில் 6 ஒரு 5 மூதாட்டிகள், அது கழிவுகள்னு சொன்னால் பிடிக்காது, மூதாட்டிகள் வந்து 5 மூதாட்டிகள் வந்து எல்லாம் மார்க்கெட்டில் கருவாய் விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் அந்த நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவன் கிருஷ்ணன்னு சொல்லி வாட்ச்மேன், அவர்தான். அவர் வந்து சொன்னார், ஏப்பா இந்த மாதிரி என்னப்பா 5 அழுதுறாங்க, உள்ளே விடுவானா அப்புறம் அதான் உள்ளே விடுங்க, நான் பேசிடுறேன், பேச அனுப்புறேன். இல்லை உள்ளெல்லாம் வரமாட்டேன், நான் போக மாட்டேன், இங்கே தான் நீ உள்ளே வச்சு அவற்ற காமிக்காக மறைச்சிருவீங்க அப்படின்னு சொல்ல வரமாட்டான் அவங்க. அப்புறம் நாம இல்லை போய் பேசினா பேசினா ஒத்துக்க மாட்டேன், அவர் வர சொல்லுங்க இங்கே அப்படின்னு. அப்புறம் வேறு பெட்ரூம் போகிறேன், வேறு பெட்ரூம் போயிட்டு அவர் சும்மா காலை தொட்டேன். தொட்டவுடனே எழுந்திரிச்சா என்னப்பா அப்படின்னாரு, இந்த மாதிரி அவர் 5 மூதாட்டிகள் வந்து வாசலில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அது சரி, அழுதுட்டோம், அழுதாக அழுது போட்டோம், நான் என்ன செய்யறது, நான் நாளைக்கு பார்க்க முடிச்சுக்கிட்டேன், சாப்பிட சொல்லு, காற்று தான் வாங்கி போட்டாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா காசெல்லாம் தேவையில்லை, அவர் பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னா. திருப்பியும் ஒரு 1/2 வச்சு போனேன், போய் பார்த்தா என்னப்பா பெரிய தொல்லையாக இருக்கணும்னு அப்படின்னா. சரிங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க சொல்லலை, திருப்பி கீழே வந்தேன். வந்த உடனே பின்னாடியே வந்துட்டார், தொப்பியை வச்சுக்கிட்டு வேஷ்டி கட்டி வந்துட்டார். எங்கேப்பா அவங்க அப்படின்னா, வெளியில் உட்காந்துருக்காங்க. ஏன் வெளியில் உட்காந்துச்ச அப்படின்னாரு, அவங்க வரமாட்டேங்க உள்ள, சரி சரி வா வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன பின்னாடியே கதிரேசன் ஒரு டிரைவர் இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா இந்த டிஃபன் எடுத்து வண்டி வைங்க, அப்படியே ஸ்டுடியோ கொண்டு போயிடலாம், திருப்பி விட்டால் மேலே போய் படுத்துக்குவார் அப்படின்னு சொல்லி பண்ணி அனுப்பிச்சி விட்டா வண்டியில் டிஃபன் எடுத்து வச்சாரு. எடுத்து வச்சோன்னே அவர் வந்தார், அந்த மூதாட்டிகளோடு பேசி அழுதார். அந்த 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 பொம்பளைக்கு கூட அழுதாங்க. அவர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் ஏன் கவலைப்படுங்க, என்னப்பா கண்ணா இது மாதிரி பண்ணிட்டாங்க, ஆகவே நான் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அப்புறம்
போய் சிவஞ்சாலுக்கு போங்கன்னு சொல்லி காசு கொடுத்து அடுத்து அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே போய் சிக்கனை வாங்கி கொடுத்தாங்க, இன்னெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சொல்லிச்சு. அப்புறம் ஆளுங்க 1000 ரூபா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுநாள் ஏகப்பட்ட கூட்டம், கட்சிக்கு தோட்டத்தில் ஏகப்பட்ட பேர், யாரையுமே உள்ள விடவேன்ட்டார். இவர் தான் சொன்ன சுழிவை போங்க, சுழிவை வந்துடுவார், சத்தியா சுழிவு அப்படின்னா சிக்கன் எல்லாம் அங்கே போயிட்டாங்க, சுழிவு போயிட்டாங்க. அவருடைய மனநிலைமை அப்ப எப்படி இருந்தது? அவருக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துதான். இளைய சுத்தியோடு படிய திட்டம் படைத்தாமல் ஆட்சியை பிடிக்கணும், மினிஸ்டர் ஆகணும், நல்ல முதலமைச்சர் ஆகணும், அதோட எண்ணமே அவருக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி தெரியும்னா, அவரோட ஒரு கோயம்புத்தூர் நடராஜன் ஒரு ஜோசியர், அப்போ ஃபேமஸாக அவர் ஓம் சக்தி நடராஜன் பேர் வருது. அவரை ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வராங்க, திரையுலகம் தொடராஜும் தமிழ் சினிமா கலைஞர் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வராங்க. கை பார்க்குறாரு, கை பார்த்தோன்னா அவர் சொல்கிறது, ஓம் சக்தி நடராஜன் நீங்கள் சீக்கிரம் கட்சி ஆரம்பிச்சுருவீங்க, சீக்கிரம் முதலமைச்சராக போகிறீங்கன்றார். அப்போ அவர் சிரிக்கிறார், வாய் விட்டு சிரிக்கிறவங்க ஓ அவர் ரொம்ப சத்தமோடு சிரிப்பார். சிரித்து சொல்கிறாரு, எனக்கெல்லாம் அந்த ஆசைலாம் இல்லைங்க, என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் எதாவது செய்யணும். படத்தொழிலாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் நான் காப்பாற்றி ஆகணும். அது அரசு துறை போய் சொன்னால் அவங்களெல்லாம் காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, உங்கள் ஜாதகம் அப்படி சொல்லுதுங்க, நான் ஆசிரியர் அப்படின்னு சொன்னோன்னா சரி, அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நேராக சாப்பிட போயிட்டாங்க. டைனிங் ஹாலுக்கு சாப்பிட்டு வந்தோன்னா நான் கேட்குறேன், திரையுலக துறையாச்சும் கேட்குறேன், அப்போ ஏன் இப்படி சிரித்தார், என்ன காரணம்னு கேட்டேன். இல்லை இல்லை, ஒரு சீமா போகிறாங்க சீக்கிரமாக அப்படின்னு, அதுக்காக சிரித்தாருன்னு. இது அண்ணாவோட கட்சி, திமுகன்றது அண்ணா ஆரம்பித்த கட்சி, அந்த கட்சியை உடச்சிட்டு வெளியில் போகணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது, கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணமே கிடையவே கிடையாது அவர்கிட்ட. இதை வந்து நான் அடித்து சொல்லுவேன். எப்படி சொல், இதை வச்சு நான் சொல்கிறேன்னா, அவங்க கட்சி இது நீக்கிட்டாங்க, நீக்கின உடனே அவளை பார்க்கறதுக்கு 1000கணக்கான பேர் சத்யா சொல்லி போகிறாங்க. வந்தவங்க பூராமே அவளை கட்சி ஆரம்பிய தலைவர், கட்சி ஆரம்பிய தலைவர்ன்றாங்க. நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்கப்பா, எனக்கு வேணாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிவாதமாக இருந்தார். அதுக்கப்புறம் பெரியார் போய் சந்திக்கிறார், பெரியார் சொல்கிறாரு, நீங்கள் ராமச்சந்திரன் நீங்கள் என்ன உங்களுக்கு புரியுதோ அதை செய்யுங்கன்றார். அதே மாதிரி ராஜாஜி, அவர் மூதறிஞர் ராஜாஜியை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ பண்ணுங்கள், உங்களை வந்து அவங்க கட்சி விட்டு நீக்கியிருக்காங்கன்னா அதை அண்ணாவையே நீக்கிற மாதிரி அர்த்தம், அதனால் நீ என்ன முடிவு எடுத்து கட்சி அதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அவர் பார்க்குறதுக்கு எல்லோரும் நிறைய கூட்டங்கள் வருது, போராட்டங்கள் எல்லா தமிழ்நாடு பூராவுமே போராட்டங்கள் நடக்குது. எல்லா கட்சிக்காரனும் அங்கே எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள் இவங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நடுவில் அவரை சமரசம் பேசுறதுக்காக நாஞ்சல் மனோகரன், எஸ்டி சோமசுந்தரம் இந்த மாதிரி அந்த அன்னைக்கு திமுக காலத்தில் இருந்தவங்க அவரை அனுப்பிச்சி விடுறார் சமரசம் பேச. அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவங்க பேசும்போது இவர் ஒத்துக்கலை, சமரசம் பேசுறதுக்கு ஒத்துக்கலை. கொஞ்ச நாளுக்கு திருப்பி திரும்பவும் திரும்பவும் அவங்க பேசணுன்னே, இவர் என்ன பண்ணுறாரு, சரி பார்ப்போம் என்ன செய்யலான்னு பார்ப்போம்னு சொல்லி பேசிட்டு வரும்போது, அதையும் மீறி புரட்சி தலைவர் புது கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை அவருடைய எதிரிகளே தான் உருவாக்கினாங்க. அது எப்படி அப்படிங்கறத தான் அடுத்த எபிசோட்ல சொல்ல போறாரு புரட்சி தலைவருடைய நேர்முக உதவியாளர் மகாலிங்கம் ஐயா அவர்கள்.